इति भाया परम तत्त्वं विभ्रदि पद्मलोचनं पश्चिमायामवस्थायां पादुके मुख्यतो मम श्लोकं 16 प्रतिभाया परं तत्त्वं विभ्रति पद्मलोचनं पश्चिमायामवस्थायां पादुके मुख्यतो मम पादुके பாதுகா தேவியே நீ எப்படி இருக்க பரந்தத்துவம் விபதி பத்மலோஜனம் அப்படின்னார். என்ன அர்த்தம்? நீ பரதத்துவமான ரங்கநாதனை தாங்குகிறாய். ரங்கநாதன் எப்பேற்பட்டவன்? பரம் தத்துவம், உயர்ந்த தத்துவம், மேலானது அவனோட தத்துவம், மேலானது ஒன்றும் இல்லை. ஸ்ருதி சொல்றது நகத் சமஸ்த அபியதிகஸ்து திருஷரே, எம்பெருமானுக்கு சமமானவனும் கிடையாது, எம்பெருமானுக்கு மேம்பட்டவனும் கிடையாது என்று சொல்லுகிறது. ஆகினால அப்பேற்பட்ட உயர்ந்த பரதத்துவம் ரங்கநாதன். அவனை அப்ப அந்த பரதத்துவமா இருக்கிறவன் யார் அப்படின்னா பத்மலோஜனம். இன்னும் எப்படி இருக்கான் ரங்கநாதன்? பத்மலோஜனம், தாமரை மலர் போன்ற கண்களை உடையவனாக இருக்கான். அது வேதம் சொல்லும், கப்பியாசம் புண்டரீகமேவ அக்ஷரி என்று வேதம். அதுக்கு சிவாசக அரசன் பண்ண காலத்துல கம்பீராம்பூத சுமிருஷ்ட நாள ரவிகர விகசித புண்டரீக ஜல அமலாய தேக்ஷணா அப்படின்னு அர்த்தம் பண்றார். அது என்ன தாத்பரியம் அப்படின்னா, இந்த பத்மமானது சேத்திலிருந்து முளைக்கிறது எப்போ இருக்க இடத்துல அப்படிங்கிட்ட உனக்கு கம்பீராம்ப சமுத்பூதன், ஆழமான ஜலத்திலிருந்து உண்டாது. ஆழமான ஜலமா இருந்தாக்க கொடி மேலே வரத்துக்கு நீண்டு வர வேண்டும். எவ்வளவுக்குள்ள நீளம் கொடி இருக்கோ அவ்வளவுக்குள்ள புஷ்பம் மட்டும் பெரிசா இருக்கும். அதனால கம்பீராம்ப சமுத்பூதன். அப்புறம் சுமிருஷ்ட நாளை, அந்த நாளை எப்பேற்பட்டது அப்படிங்கிட்டவனாக்க நல்ல பெருமனான நாளம், தெரிஞ்ச தண்டு எவ்வளவுக்குள்ள பெருமனா இருக்கும் அந்த தண்டு நல்லா வளர்ந்து அதுக்கு தகுந்தபடி புஷ்பமும் பெரிசா இருக்கும். அதனால சுமிருஷ்ட நாளை ரவிகரவி கசிதன், அப்படி வந்த மொட்டானது சூரியோதயம் ஆன உடனே சூரியனுடைய கிரணம் பட்ட உடனே அப்படியே விகசிக்கிறது. கையால் அதோட தொட்டு பிரிக்கப்படாது, அதுவா ஜலத்திலேயே புஷ்பிக்கணும். புஷ்பிச்சாக்க அந்த மலர் எப்படி இருக்கும்? பெரிசாக அழகாக இருக்கும், ஒவ்வொரு இதழும் நீண்டு இருக்கும், செவ்வரியோடி இருக்கும், பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். அப்பேற்பட்ட பத்மம் இருக்கேன், அதனுடைய ஜலம் போன்று நீண்டு செவ்வரியோடிய அழகான கண்களை உடையவன் எம்பெருமான். அப்பேற்பட்ட பரதத்துவமாயும் அழகான தாமரை மலர் போன்ற அழகான கண்களை உடையவனான அந்த ரகணனே ரங்கநாதனை விப்ரதி, நீ அதை தாங்கிட்டு இருக்க இல்லையா? தாங்கிட்டு என்ன பண்ணணும் தெரியுமா? நீ எங்கிட்ட வரணும், எப்போ வரணும்? பசிமாயாம் அவஸ்தாயாம், அந்த கடைசி காலத்துல என்ன மோகாவஸ்தில இருப்பேன். தெரிஞ்சுதா? இந்திரியங்கள்லாம் அடங்கி போய் கடைசியில் எது ஆறு என்னதுன்னு தெரியாமல் அறிவில்லாத நிலை வந்துடும், மயக்கமான அவஸ்தை. அந்த அவஸ்தை வருகிறது, வருகிற அந்த வருவதற்கு முன்னாடியே என்ன பண்ணணும்? முக்கியத்துவமாம அப்படி நான் மயங்குற காலத்தில் நீ என்ன பண்ணணும்? முன்னாடியே எனக்கு வந்து ரங்கநாதன் நிலையத்தில் வந்து சேவை சாதிக்க முடியா பண்ணணும். ரொம்ப நான் சேவை சாதிச்சாக்க அப்போது ரங்கநாதன் ரங்கநாதனுடைய அழகையும் நான் பருகணும், அதே சமயத்தில் அவனை மனசால் தியானம் பண்ணணும், அதுல அவனுக்கு திருவிழில் இருக்கும் ஞான பாதுகா தேவியை உன்னையும் நான் பார்க்கணும், தியானம் பண்ணணும் அப்படின்னா கடைசி காலத்தில் பாதுகா தேவி உன்னுடைய ஸ்மரணம் எனக்கு வேணும். அப்படி இருந்தாக்க எனக்கு என்ன கிடைக்கும்? உத்தவோத்தமான கதியானது கிடைக்கும். என்ன கீதை என்ன சொல்றது அப்படின்னு கேட்டவனாக்க, கடைசி காலத்தில் யாரை நினைக்கிறாரோ அது அவனுக்கு கிடைக்கும். அதனால எம்பெருமான் ரங்கநாதனையே தியானம் பண்ணிட்டு அவனையே நான் நினைச்சிட்டு புராணனை விடுவினையாகில் கடைசியில் எனக்கு சீவகண்டம் எம்பெருமானியே நான் அடைப்பேன், மோட்சத்தை அடைவேன். அதனால கடைசியில் உன்னுடைய ஸ்மிருதி எனக்கு வரணும் என்று பேசுகிறார் இந்த ஸ்லோகத்தில். இந்த ஸ்லோகமானது இந்த சித்திர பந்தத்தில் இருக்கு. இது என்ன பந்தம் அப்படின்னு கேட்டவனாக்க குப்த பந்தம் சொல்வார். இதில் கிரியாபதம் எதுன்னு நமக்கு தெரியல, தெரிஞ்சுதா? கிரியாபதம் பிரதிபாயாகங்கிறது கிரியாபதம், தோன்றுவாயாக அப்படின்னு அர்த்தம். அதே சமயத்தில் பிரதிபான்னாக்க நவநமாக பிரதிபா என்று சொல்வார்கள்.
புது புதுசான கருத்துக்களை எடுத்து சொல்லுவார்கள் அல்லவா. புதுசு புதுசான கருத்துக்கள் யார் எது தோன்றுகிறதோ அப்பேற்ற அறிவுக்கு பிரதிபான்னு பேரும். பிரதிபாயாங்கிறது ஆறாவது வேற்றுமையாக ஆகும். பிரதிபையினுடைய புதிய புத்த புதியான அழகிய அறிவினுடைய பரம் தத்துவம் அப்படின்னு அர்த்தமாகும். அப்படி அர்த்தமானாக கிரியாபதம் எதுன்னு தெரியாது நமக்கு. அதனால் இப்படி ஏமாத்துறாப்புல இருக்கு. ஆக அது ஆறாம் வேற்றுமையான பிரதிபாயாகங்கிறது அல்ல, என்ன பிரதிபாயாகங்கிறது கிரியாபதம் வினை சொல் அப்படின்னு நாம் தெரிஞ்சுக்கிறோம். அப்புறம் ஆக கிரியா சொல் எதுன்னு கண்டுபிடிக்க முடியாமல் ஏமாத்துற அப்படினால இது கிரியாவஞ்சன பிரகேளிகா அல்லது கிரியா குத்தம் அப்படின்னு சொல்லுவார். கிரியை என்னதுன்னு காட்டாமல் நம்ம ஏமாத்துறது, இது ஒரு பந்தம், இது ஒரு அழகு. இது ஆக இப்பேற்ற பந்தத்தை இந்த இடத்துல இந்த ஸ்லோகத்துல சுவாமி சாதிக்கபடி. யாமஹா ஸ்ரயதி யாம் தத்தே யைன யாத்யாய யாச்சயா யாஸ்யமானாய யைவான்யா சாமாம் அவது பாதுகா. ஸ்லோகம் 9:17. யாமஹா ஸ்ரயதி யாம் தத்தே யைன யாத்யாய யாச்சயா யாஸ்யமானாய யைவான்யா சாமாம் அவது பாதுகா. இந்த ஸ்லோகம் ரொம்ப கடினமான ஸ்லோகம். சாதாரணமாக சம்ஸ்கிருத வித்பத்தி எவ்வளவு இருந்தாலும் ஒருத்தரால் பொருள் சொல்ல முடியாது. அவர் ரொம்ப கஷ்டப்பட்டு கண்டுபிடிக்கணும். அப்படி கண்டுபிடிச்சி வியாக்கியாதாக்கள் நமக்கு எழுதி வச்சிருக்கார். முதல்ல இந்த ஸ்லோகத்தில் ஸ்லோகம் சொல்லச்சு ஸ்லோகம் அழகாக சொல்கிறாப்புல இருக்கு. இந்த ஸ்லோகத்துக்கு எப்படி பதம்னு சொல்கிறேன், கையில் புஸ்தகம் வச்சுருக்கிறவா அந்த பதத்தை வரிசையாக பாருங்க. யாம் அஹா யாமஹான்றது இல்லையா, யாம் அஹா ஸ்ரயதி. அப்புறம் அடுத்தாப்புல வாக்கியம் யா அம் தத்தே. அடுத்த வாக்கியம் யா ஏன யாதி, ஏன யாதிங்கிறதுக்கு. அப்புறம் ஆய யா அப்படின்னு ஒரு வாக்கியம். ஆது ச யா. அப்புறம் யா அஸ்ய மானாய யா ஏ வாண்யா. அதுக்கப்புறம் சா மாம் அவது பாதுகா. சா அப்பேற்பட்ட பாதுகா, பாதுகையானவள் மாம் என்னை அவது ரட்சிக்கட்டும், அப்பேற்பட்ட பாதுகை என்னை ரட்சிக்கட்டும்ங்கிறார். கடைசியில் முடிக்கிச்ச அந்த பாதுகை எப்பேற்பட்டவள் அப்படின்னு கேட்டோம்னாக்க முதல்ல யாமஹாஸ்ரயதி யாம் மகாஸ்ரயதி அப்படிங்கிறார். யாம் மகாஸ்ரயதி அப்படின்னா அகா அப்படின்னு சொன்னாக்க அகாரத்துக்கு விஷ்ணுன்னு அர்த்தம். அகாரேன உச்சிதே விஷ்ணு சர்வலோகேஸ்வரோ ஹரிஹி அப்படின்னு பிரமாணம். அகாரத்தினாலும் விஷ்ணு சொல்லப்படுகிறான். ஆங்கிறது அவரட்சணைங்கிற ரூட்ல ஆன்னு ஆயிருக்கு. அவதினா ரட்சிக்கிறான்னு அர்த்தம். அதனால் ஆனா ரட்சகன்னு அர்த்தம். தெரிஞ்சுதான் இந்த ஆ எங்க இருக்கு அப்படின்னு கேட்டோம்னா பிரணவத்தில் முதல்ல இருக்கிற எழுத்து இது. எத்யேதாதோ ஸ்வர புரோக்தா வேதாந்தேஜ பிரதிஷ்டிதம் தஸ்ய பிரகலீனஸ்ய எப்பரஸ மகேஸ்வரா அப்படின்னு நாம் சொல்கிறோம். என்ன வேதத்தினுடைய முதல்ல இருக்க முடியாத ஸ்வரம் எது அப்படின்னு கேட்டோம்னாக்கே பிரணவம் இருக்குது. அந்த பிரணவத்தில் முத முத எது இருக்குது, ஆ உன்னு சேர்ந்து தான் பிரணவமாக ஆறுது. அந்த அகாரம் இருக்கு, அது வேதத்தில் முதல்ல சொல்லப்பட்டிருக்கு, பிரணவத்தில் முதல்ல இருக்குது. வேதாந்தேஜ பிரதிஷ்டிதம் வேதாந்தத்தில் உபனிஷத்தில் இந்த அகார வாச்சியான எம்பெருமான் தான் நடுவே பேசப்படுகிறான். அந்த அகாரமானது எப்படி இருக்குன்னா தஸ்ய பிரகிருதியினஸ்யம். அந்த ஆங்கிறதுக்கு பிரகிருதி பிரணவம். தெரிஞ்சா பிரணவத்தில் அது மறைஞ்சிருக்கு. அப்படி பிரணவத்தில் இருக்கிற அகாரத்தினால் சொல்லப்படுகிற எம்பெருமான் நம்ம காப்பாற்றட்டும்னு சொல்கிறது. புரிஞ்சுதா? அதனால இங்கே ஆன்னு சொன்னாக்க எம்பெருமான் சர்வேஸ்வரனை சொல்லுகிறது. தெரிஞ்சுதா? யாம் பாது அஹா அப்படின்னு இருக்கு. அஹா யாம் ஸ்ரயதி அப்படின்னு சொல்லணும். யாம்னா எந்த பாதுகையை, அஹா எம்பெருமான் ஸ்ரயதி சேவதே அடைகிறானோ, அதாவது வெளியில் நடக்கணும்னு சொன்னாக்க எம்பெருமான் இந்த பாதுகையை அடைகிறான். அப்படின்னா பாதுகையை போட்டு நடக்கிறான் அப்படின்னு அர்த்தம். அப்புறம் யா என்ன யா இந்த பாதுகையானது அம் அம்னா விஷ்ணுவை தத்தே தரிக்கிறதோ. தெரிஞ்சா யா ஸ்ரயதி யா அம் தத்தேன்னு இருக்கேன். யா எந்த பாதுகையானது அம் விஷ்ணுவை தத்தே தரிக்கிறதோ.
இந்த பாதுகாதி என்ன பண்றது அப்படின்னு கேட்டா எப்போதும் பெருமாளை தரிச்சுட்டு இருக்கு. பெருமாள் பாதியின் மேல்தானே நிக்கிறார், அதனால பெருமாள இந்த பாதகியானது தரிச்சுட்டு இருக்கு. அதனால யா அம் தத்தேன்னு சொன்னார். அப்புறம் யா ஏன யாதி, ஏனா அகாங்கிறதுக்கு ஆவுக்கு மூன்றாவது வேற்றுமை ஏனான்ட்டோம். அகான்னா விஷ்ணு, ஏனா விஷ்ணுனா மூன்றாவது வேற்றுமை விஷ்ணுவினாலேன்னு அர்த்தம். எந்த பாதியானது ஏன விஷ்ணுனாலே யாதி போகிறதோ அப்படின்னா, பாதுகை ஒரு இடத்துக்கு போனோம்னா பெருமாள் எல்லாம் போக முடியுமா? பாதுகை பாதுகையை பெருமாள் மாட்டிக்கிட்டு சாத்திக்கிண்டு ஏழினாக்க அப்போ பாதுகையும் கூட வரும் இல்லையா? அதனால எம்பெருமானாலேயே அது வழியில் எங்கேயும் போகிறது இல்லையா? அவன் அதீனமாக தன்னுடைய போக்கை உடையது இந்த பாதுகா தேவியானது. அப்புறம் யா ஆய என்ன யா யா ஆய யா அப்படின்னு இருக்கு. அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டோம்னாக்க, எந்த பாதுகையானது என்ன பாதகையினுடைய ஒன்றும் ஆயன்னா விஷ்ணுவே. இந்த பாதகை எப்படி இருக்குன்னாக்க விஷ்ணுவுக்காக இருக்கு அப்படின்னு அர்த்தம். அது நம்ம பெருமாளுக்காக இருக்கோம்னா என்ன அர்த்தம், பெருமாளுக்கு கைங்கரிய பரவனாக இருக்கும், அதனால எம்பெருமானுக்கு நாம் பொருள் சேகனாக இருக்கோம்னு அர்த்தம். அது மாதிரி யா ஆய அப்படின்னாக்க யா எந்த பாதகையே பாதகையானது ஆய விஷ்ணுவே விஷ்ணுவின் பொருட்டே இருக்கிறதோ அப்படின்னா விஷ்ணுவுக்கு சேஷ பூதனாக விஷ்ணுவுக்கு கைங்கரியம் பண்ணுறதாக எப்பொழுதுமே இருக்கு அப்படின்னு அதுக்கு அர்த்தம் தெரிஞ்சுதான். அதுக்கப்புறம் யா ஆத் அப்படின்னு இருக்கு. யான்னா பாதுகா தேவி தெரிஞ்சுதா, அது எதுக்காக இருக்கு அப்படின்னு கேட்டோம்னாக்க என்னத்தினால அது பாதுகா இருக்கு அப்படின்னு கேட்டாக்க ஆத் ஆத்னா விஷ ஆங்கிற சப்தத்துக்கு அஞ்சாவது வருஷமில் ஆத்துன்னு வருது. அதனால யா ஆத் எந்த பாதகையானது ஆத் என்ன எம்பெருமானிடத்தில் இருந்து இருக்கிறதோ அப்படின்னா, இந்த பாதுகைக்கு சத்தம் எப்படி ஏற்பட்டது அப்படின்னாக்க எம்பெருமானாலே. நாமெல்லாம் எம்பெருமான் சங்கல்பத்தினால சத்தை உடையவராக இருக்கும் இல்லையா, நிச்சயமாக வாழறோம். ஆக இந்த உயிர் ஜடங்கள்லாம் நிச்சயம்னு சொன்னாக்க எம்பெருமான் வந்து இது நிச்சயாக பவந்து ஜீவாக அப்படின்னு சங்கல்பிச்சிருக்கான், அதனால நாமெல்லாம் நிச்சயமாக எப்போதும் இருந்துட்டு இருக்கோம். அதனால பாதுகையினுடைய சுரூபம் எதனால இருக்கு, எம்பெருமானால் இருக்கு. அதனால யா ஆத் எந்த பாதுகையானது விஷ்ணுவினாலே இருக்கிறதோ, அதனால விஷ்ணுவினாலே விஷ்ணுக்கு அதீனமான சத்தை உடையதாக இருக்கிறதோ அப்படின்னு அர்த்தம் போகிறான். அப்புறம் யா என்ன மானாய அப்படின்னு இருக்கு. யா ஆது யா அஸ்ய மானாயன் இருக்கு. யா அஸ்ய மானாயன்னா யா எந்த பாதுகையானது அஸ்ய விஷ்ணுவுக்கு மானாய பூஜையின் மானம்னா பூஜை பகுமானம் பகுமானத்திற்காக ஆகிறதோ அப்படின்னா, பெருமாள் எப்படியா நான் பெருமாளுக்கு புஷ்பங்களை சமர்ப்பிக்கிறோம் அதே மாதிரி ஒவ்வொரு ஆசனத்திலேருந்து இன்னொரு ஆசனத்துக்கு நமக்கு ஆராதனை பண்ணுற காலத்தில் பாதுகாம் சமர்ப்பயாமி பாதுகையை சமர்ப்பிக்கிறோம் இல்லையா? அதனால அதையும் ஆராதனை காலத்தில் புஷ்பாதிகள் சமர்ப்பிப்பது போல பாதுகையும் சமர்ப்பிக்கிறோம். அதனால எம்பெருமானுடைய ஆராதனத்திற்கு உதவியாக இந்த பாதுகையானது இருக்கிறது அப்படின்னு தெரிகிறது. அதே மாதிரி யா வாண்யா அப்படின்னு இருக்கச்சு யா அஸ்ய மானாய யா ஏ வாண்யா அப்படின்னு இருக்கு. யா அப்படின்னாக்க யான்னா விஷ்ணு, யாங்கிறது ஏன்னு மேலே இருக்கும் இல்லையா, ஏங்கிறது அகாரத்தினுடைய சத்தமி ராமேன்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த அகாரம் ஏன்னு ஆறுது. அதனால ஏங்கிறனா விஷ்ணுவனிடத்தில் யா எந்த பாதுகையானது எப்படி இருக்கு வாண்யா பஜிக்கத்தக்கதாக இருக்குது, அதாவது எப்போதும் பாதுகையானது எம்பெருமானையே அடைஞ்சுண்டு அவனையே பூஜிச்சுக்கிண்டு அவனுக்கு உதவியாக எப்போதுமே இருந்துட்டு இருக்கு இந்த பாதுகை. அப்போ ஏற்பட்ட அந்த பாதுகையானது சா மாம் அவது, அப்போ ஏற்பட்ட அந்த பாதுகையானது மாம் என்னை அவது ரட்சிக்கட்டும் அப்படின்னு பேசுகிறார் இந்த இடத்துல. அதனால இதனுடைய திரண்ட பொருள் என்ன சொல்றது அப்படின்னு கேட்டோம்னாக்க, எதை விஷ்ணு தன்னுடைய திருவிழா சாத்திக்கிண்டு அதை தனக்கு உபகாரமாக அடைகிறானோ, எது எந்த பாதுகையானது விஷ்ணுவையே எப்போதும் தரிச்சுட்டே இருக்கோ தெரிஞ்சுதான், எந்த பாதுகையானது விஷ்ணுவினாலே பல இடங்களுக்கு செல்லுகிறதோ, அதே எந்த பாதுகையானது விஷ்ணுவுக்காகவே இருக்கோ விஷ்ணுவுக்கு அதீனமான சத்தை உடையதாக இருக்கோ, அதே மாதிரி விஷ்ணுவினிடத்துல எது விஷ்ணுவிடத்திலிருந்து எது தோன்றியதோ உலகத்தில் எல்லாமே எம்பெருமானத்திலே தோன்றியது
அது மாதிரி பகவான் இடத்துலேருந்தான் எம்பர் விஷ்ணுடத்துலேருந்தான் பாதுகையும் தோன்றியது. எது தோன்றியதோ அதே மாதிரி எந்த பாதுகை விஷ்ணுனுடைய ஆராதனத்தில் அதுக்கு மதிப்பாக அவள் பூஜார்த்தமாக சமர்ப்பிக்கிறோமோ என்ன அப்பேற்ற இந்த பாதுகை இருக்கேன், அந்த பாதுகையானது என்னை காப்பாற்றட்டும் அப்படின்னு சாதிக்கிறார் இந்த ஸ்லோகத்தில். இந்த ஸ்லோகமும் சித்திரபத்தியிலே சேர்ந்தது இல்லையா. இந்த சித்திரபத்தியில் இருக்கக்கூடிய இந்த இடத்துல ஆங்கிற சப்தம் இருக்கேன் பெருமாளை சொல்லுகிறது. அந்த அகாரத்தினுடைய ஏழு விபக்தியும் பிரதமா விபக்தி, தித்யா விபக்தி, திருத்தியா விபக்தி, சதுர்த்தி, பஞ்சமி, சக்தி, சத்துமி என்று சொல்லக்கூடிய ஏழு விபக்தியும் அகாரத்துக்கு இங்கே உபயோகிச்சிருக்கார். ஆ அம் ஏன ஆய ஆது அஸ்ய ஏ அப்படின்னு ஏழு விபக்தியும் உபயோகித்து இதில் பிரயோகம் பண்ணியிருக்கார். இதை பரம்பரிக்க தெரிஞ்சாதான் அர்த்தம் புரியும், இல்லாத வாழ்க்கை அர்த்தமே புரியாது. அதனால இது எல்லா வகையினாலும் நம்ம ஏமாத்துறது, தெரிஞ்சால் பதம் பிரித்து அர்த்தம் பார்க்கறது ரொம்ப கஷ்டமானது. அதனால அதனுடைய எல்லா விதத்தினாலையும் நம்ம ஏமாத்துற அப்படின்னாலே இதுவும் ஒரு வஞ்சனம் பண்ணுறது நம்ம. ஆக பிரத்யாரை ஏமாற்றக்கூடிய ஒரு பந்தத்தை இதில் அமைச்சிருக்கார் சுவாமி என்று. இதுவும் ஒரு பிரகேளிகா பந்தம், அதாவது பிறரை ஏமாற்றக்கூடியதான முறையில் சப்த பிரயோகம் பண்ணப்பட்டிருக்கும் ஞான ஸ்லோகம் இது என்று சொல்லலாம். இதை சரியான சௌரி பாதுத்வம் பிராயஸ்தித்தேஷ்வனுத்தமாவேசே ததசத்தி பிராயஸ்தித்தேஷ்வனுத்தமா. ஸ்லோகம் 918. சரியான சௌரி பாதுத்வம் பிராயஸ்தித்தேஷ்வனுத்தமா நிவேசே ததசத்திஹி பிராய சித்தேஷு அனுத்தமா. சௌரி பாது ரங்கநாதனுடைய பாதுகாதேவியே, துவம் நீ பெறப்பட்டவள் அப்படின்னு கேட்டோம்னாக்க நகா பிராய சித்தேஷு அனுத்தமான். நாங்கள் கோடிக்கணக்கான ஜென்மங்களுக்கு எத்தனையோ பாவங்களை பண்ணியிருக்கோம், அதுவல்லாமல் இப்பொழுது இருக்கிற ஜென்மத்திலையும் பல பாவங்களை பண்ணியிருப்போம். இந்த பாவங்கள்லாம் பண்ணாக்க அந்த பாவத்தை போக்கினா தான் மோட்சம் கிடைக்கும். பாவத்தை எப்படி போக்குறதுன்னா அனுபவித்து போக்கணும். அப்படி அனுபவித்து எல்லா பாவத்தையும் போக்க முடியாத போனால் என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டோம்னா அந்தந்த பாவத்துக்கு பிராயசித்தம் சொல்லுது, பிரதிபதோக்க பிராயசித்தம்னு பேரும். அண்ணாவும் கோஹத்தி பண்ணிட்டான்னா அதுக்கு ஒரு பாவம் பிராயசித்தம், பிரம்மஹத்தி பண்ணான்னா ஒரு பிராயசித்தம், பொய் சொன்னான்னா ஒரு பிராயசித்தம். இப்படி ஒவ்வொரு கர்மாவுக்கும் பிரதிபதோக்க பிராயசித்தம் பிராயசித்தம் சொல்லியிருக்கு. அந்த பிராயசித்தத்தை அனுஷ்டிச்சா அந்த பாவங்கள்லாம் போகும். இந்த பாவங்கள் கோடிக்கணக்கான ஜென்மத்தில் இருக்கும்போது பண்ணி பாவங்களை எப்படி பிராயசித்த அனுஷ்டி நம்மளால் போக்க முடியும் அப்படின்னு கேட்டால் அதுக்காக நாம் என்ன பண்ணுறோம் அப்படிங்கிறதுனாக பிராயசித்தமாக பெருமாளத்தில் பிரபத்தி பண்ணி எல்லா பாவங்களையும் போய்க்கு நம்ம மறுபடியும் மோட்சத்தை அடைகிறோம் இல்லையா. ஆகையினால இந்த பிராயசித்தமாக இருக்கிறதுக்குள்ள எது உசந்தது அப்படின்னு கேட்டவனாக்க பாதுகா தியானம் இருக்கு, இது ரொம்ப உசந்ததுங்கிறான். சௌரி பாதுத்வம் பிராயசித்தேஷ்வனுத்தமா, பிராயசித்தேஷும் பண்ண பாவங்களுக்கு பிராயசித்தமாக செய்யக்கூடியதான காரியங்கள் கர்மாக்கள் இருக்கேன், அதுகளுக்குள்ள நீ பெறப்பட்டவள் அனுத்தமா, உன்னை காட்டும் உத்தமானது உசந்தது வேற ஒன்றும் கிடையாது. ஆக பாதுகையே நமக்கு உயர்ந்த பிராயசித்தம். அதனால் அந்த பாதியை மனசில் நினைச்சா எல்லா பாவமும் போயிடும். நாம் கர்மாக்கள் பண்ணச்ச இந்த ஸ்லோகத்தில் எல்லாருமே நீங்கள் கேட்டுக்கோங்க. அபவித்ர பவித்ரோவா சர்வாவஸ்தாங்க ரோபிவா யஸ்மரே குண்டரீ காட்சம் சபாஷ்யாபியந்தர சுஜிஹி. இந்த ஸ்லோகம் இந்த கர்மா அனுபவிச்சு முன்னாடி சொல்லுவா, வாத்தியார் சொல்லுவாங்க. என்ன அபவித்ர பவித்ரோவா, தூய்மை உடையவனாக இருந்தாலும் தூய்மை இல்லாதவனாக இருந்தாலும் சர்வாவஸ்தாங்கதோபிவான் பலவித பாவங்களை செய்து ஒரு பன் செய்யக்கூடிய கர்மாக்களை செய்யறதுக்கு அதிகாரம் இல்லாதவனாக இருந்தாலும் கூட எஸ்மரே புண்டரீகாட்சம் எவன் எம்பெருமானே புண்டரீகாட்சான நாராசிவன் நாராயணே மனசாலே நினைக்கிறானோ ச பாஷ்ய ஆபியந்தர சுத்தியும் அவன் புற தூய்மையும் அகத்தூய்மையும் அடைகிறான், அதனால் சர்வதா சுத்தமாகிறான். அதனால் அவன் மேல கர்மா பண்ணலாம். அதனால் புண்டரீகாட்சியை மனசால ஸ்மரிச்சுட்டு கர்மாக்கள் பண்ணுறது என்றும் புரஸ்பதிகள் இந்த ஸ்லோகத்தை நம்ம பண்ணுற கர்மாவுக்கெல்லாம் முன்னாடி சொல்லுவான். ஆகினால
பாவங்களை போகிறதுக்கு பிராயசித்தமாக இருக்கக்கூடியது ஒவ்வொரு கர்மா இல்லையா? அந்த கர்மாக்குள்ளுக்குள்ள உசந்தது எது அப்படின்னு கேட்டோம்னாக்க, பாதுகா சரியான கிரியா, பாதுகையாகிற கிரியர்களை பாதுகையான பாதுகை ஸ்மரணம் பண்ணுறாங்க ஒரு கர்மா இருக்கேன், அதுதான் பிராயசித்தங்களுக்குள்ள மிக உயர்ந்தது. ஆயினாலே அதனால பெரியவர்கள் என்ன பண்றா சத்துக்கள் அப்படின்னு கேட்டவனாக்க, ஒன்னு மனசுல வைக்கிற அப்படின்னா இப்போ மனசுல தியானம் பண்றான். ஏன் அப்படின்னு கேட்டவனாக்க, நீ எப்பேற்பட்டவள் அப்படின்னா ராயசித்தேடு அனுத்தமான், ராயசித்தமா பண்ணக்கூடிய காரியங்களுக்குள்ள அனுத்தமானா மேலானவள் மிக உயர்ந்தவள் அப்படின்னு ஒரு அர்த்தம். அப்புறம் அனுத்தமானா அனுத்த நுத பிரேரணே அப்படிங்கிற தாதுலேருந்து நுதுங்கிறது நுத்தான் ஆறுது அண்ணா உத்த அனுத்த அனுத்த மா எஸ்யா அப்படின்னு அர்த்தம் பண்ணமானாக்க, தள்ளப்படாத பிராட்டியை உடையவள் அப்படின்னு அர்த்தம். அதாவது நாம் எந்தெந்த காரியங்கள் பண்ணாலும் எதை உத்தேசித்து எந்தெந்த காரியங்களை நாம் பண்ணாலும் கூட அதுக்கு பிராட்டி என்ன பண்ணுறான், இந்த மகாலட்சுமியும் பிராட்டி இந்த பாதுகை என்ன பண்ணுறதுன்னு கேட்டாக்கேன், தனக்கு உதவியாக இருக்கும்படியாக பண்ணுகிறது. அதனால எல்லா காரியங்களிலும் தனக்கு உதவியாக பிரார்த்தியை வைத்துக் கொண்டிருக்கிறபடினாலே நீ அனுத்தமான் தள்ளப்பட முடியாத பிரார்த்தியை உடையவள் அப்படின்னு சொன்னார். அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டால், பாதுகா தேவி வந்து ஒருத்தருடைய சேதனுக்கு இப்போ மோட்சம் கொடுக்கணும் அப்படின்னு சொன்னாங்கனாக்க, அந்த சமயத்தில் உடனே மகாலட்சுமி என்ன பண்ணுவா அப்படின்னு சொன்னாக்க, பாதுகா தேவி சொல்றது ரொம்ப சரி, அதனால அந்த சேதனுக்கு அவசியம் மோட்சம் கொடுத்துதான் ஆகணும், அவனை ஒதுக்கப்படாது அப்படின்னு கூடவே மறுபடியும் சொல்லுவான். அதனால ராதிகா தேவிக்கு எப்போதும் கூட ஒத்தாசையா இருக்கிறவர்கள் அப்படினால அனுத்தமா அப்படின்னு ஒரு அர்த்தம். மகாலட்சுமியானவள் எப்பொழுதும் பாதுகா தேவிக்கு ஒத்தாசையா இருக்கார் அப்படின்னு அனுத்த மாங்கிறதுக்கு மகாலட்சுமின்னு அர்த்தம் பண்ணி அப்படி சொன்னோம். இதை இன்னொரு சாவாசம் சொல்லலாம் என்பவர் உத்தமர் சுவாமி. அதாவது என்னன்னா, ஆங்கிறதுக்கு எம்பெருமான் பகவான் அர்த்தம், ஆஹா அம்மும் நுதீதி அனுத்துவன், அதிசயன் அனுத்து அனுத்தமா அப்படின்னு அர்த்தம் பண்ணலாம். அப்படின்னா என்ன அர்த்தம், அம் நுதீதி அனுத்து அப்படின்னா எம்பெருமானே பிரேரணை பண்ணுகின்றவர்கள். தெரிஞ்சா பிராட்டியும் எம்பெருமான பிரேரணை பண்ணி மோஷம் கொடுன்னு சொல்றார். தெரிஞ்சா மற்ற பூதேவியும் எம்பெருமான பிரேரணம் பண்ணுவார், நீலாதேவியும் பிரேரணம் பண்ணுவார், பக்தால் பாகவதால் வாழலாம் கூட எம்பர் ஒரு சேதனனுக்காக அப்போ சிபாரிசு பண்ணி அவனுடைய பாவங்கள்லாம் போகணும்னு பிரேரணை பண்ணுவா பெருமாளே. இப்படி பிரேரணை பண்ணுறவர்களுக்குள்ளே அனுத்து அப்படின்னா எம்பெருமானை பிரேரணை பண்ணுகிறவர்களுக்குள்ளே என்ன மா அப்படின்னா அதிசயன அனுத்து, இன்னும் ரொம்ப உயர்ந்தவள் மா பிராட்டி ஆறு பாதுகா தேவி. ஆனால் பாதுகா தேவி இப்போ எம்பெருமான என்ன பண்ணுவா, ஒரு பத்தன் கஷ்டப்பட்டுருந்தான்னா எம்பெருமான் அழைச்சின்னு அவன் மனசுக்குள்ள போய் உட்காந்துருவோம், அதனால அவருடைய பாவங்கள் எல்லாம் போயிடும். அதனால எம்பெருமானை பிரேரணை பண்ணி அழைச்சிட்டு போறதுல மற்றவர்களுக்குள்ள இவள் மிகச்சிறந்தவளா அப்படின்னாலே அனுத்தமா. அதனால இந்த ஸ்லோகத்துல பாட்டிக்கு எப்போதும் பாதுகா தேவிக்கு பிராட்டியும் ஒத்தாசையா இருக்கிறார் என்று சொன்னான். அப்போ அந்த நாலாவது அடிக்கு பிராயஹா சித்தேஷு அனுத்தமா, அவர்களுடைய மனசுல அனுத்தம்னா அனுத்தமான மிக உயர்ந்தவளான இந்த பாதுகா தேவியை பிராயா பெரும்பாலும் நிவேசிசே நீ மனசில் வைக்கப்படுகிறாய். அதனால் பெரியவர்கள் எல்லாரும் உன்னை மனசால் தியானம் பண்ணி எல்லா பாவத்தையும் போக்குகிறாள் என்ற பொருள் இது கிடைக்கிறது. இந்த ஸ்லோகத்தில் ரெண்டாவது அடியும் நாலாவது அடியும் ஒரே தினசா இருக்கு இல்லையா, சரியாசா சௌரி பாதுத்வம் பிராயசித்தேஷு அனுத்தமாம் அப்படின்னு நாலாவது அடி, நாலாவது அடியும் ரெண்டாவது அடியும் ஒரே நிமிஷமா இருக்கு, ஆனா ரெண்டுக்கும் அர்த்தம் வெவ்வேற தெரிஞ்சுதான். ஆகியனால இதுக்கு என்ன பண்றது, பாதாவிருத்தி யமகம்னு பேரு. ஒரு பாதத்தை ரெண்டாவது நம்பர் முடியா பண்ணக்கூடியதான யமக பந்தம் இது, அதனால பாதாவிருத்தி யமகம் என்று சொல்லுவார்கள். இதை ராமபாதாபாசா சாபாதா கதபாமரா காதுபானஞ்ச காசஹ்யா ஹ்யாச காஞ்சன பாதுகா. ஸ்லோகம் 919. ராமபாதகதாபாச
sabhadagadapamaran kadupananja kasasya syasakanchana padukam. Iti padam verippam varangam. Kamapadagata bhasa sa bhasa agadapamara kadu upananja kasasya syasa காஞ்சன பாதுகா அப்படின்னு பதச்சேரம். இதனுடைய பொருளை கவனிப்போம். ராமபாதகதா, ராமபாதகதான்னா ராமனுடைய திருவடியை அடைஞ்சிருக்கிற பாதுகை. பாதுகா தேவி, நீ ராமனுடைய திருவடியை அடைஞ்சிருக்கிறாய். நீ எப்படி இருக்கே நீ அப்படின்னு கேட்டோம்னாக்க, கதபாமராம் சொன்ன சா பாதா கதபாமரான் இருக்கேன். அங்கே அகதபாமராம், கதம் கதம்னா வியாதின்னு அர்த்தம். இங்கே தேவர்களுக்கு என்ன வியாதி? அகங்காரம் அவகாரமான வியாதி. சில சமயம் ருத்ராதி எல்லாம் எம்பெருமானுக்கு எதிரம்பு போட்டு சண்டை போட்டாலும் இல்லையோ. ஆகையினால அந்த அகங்காரம் அவகாரமாகிற வியாதி கதம்னு அர்த்தம். அகத அப்படின்னாக்க அகங்காரம் அவகாரமான வியாதி இல்லாத இல்லாதவர்கள்னு அர்த்தம். அப்போ ஏற்பட்ட அமரா, அமரானா தேவர்கள். ஆக அகத பாமரான்னா என்ன அர்த்தம் அப்படின்னாக்க, அகங்காரம் அவகாரம் இல்லாதர், எம்பெருமானுக்கிட்டே தாசனாக இருக்கக்கூடிய மனப்பான்மையோட இருக்கும்படியான தேவர்களோடு கூடினாய் நீ. அப்பேற்பட்டவள் நீ. அங்கே அகத பாமரானத்து என்ன தாத்பரியம் கொட்டவேன்னாக்க, அதாவது தேவர்களுக்கு இல்லை சத்துருக்கள் இருந்தாக்க அந்த சத்துருக்கொழியை நீ போக்குற. தெரிஞ்சா அகதபாமரான்னாக்க நோய் இல்லாதன்னா சாத்திரம் அகங்காரம் காத்துல சண்டை போட சத்துருக்குள்ள வாழ்க்கை இருக்கலாம் இல்லையா, அந்த சத்துருக்குளும் இல்லாதவா இருக்கும்படியான அமரா தேவர்களே, தேவர்களோடு நீ கூடியிருக்கிறாய். அப்படின்னா தேவர்களுக்கு ஏற்பட்ட கஷ்டங்கள் எல்லாம் போக்கி பெருமாள் அவதாரம் எடுத்து எல்லாத்தையும் போக்குறாரோ இல்லையா, இப்போ பாதுகையும் அவதாரம் எடுக்கிறதோ இல்லையா. அதனால பாதுகையான நீ என்ன பண்ற, தேவர்களுடைய கஷ்டங்கள் எல்லாம் வேதம் அவருடைய கஷ்டங்களெல்லாம் போக்கி அவருடைய சத்துருளெல்லாம் ஒழித்து அவரெல்லாம் அமரா எந்த விதமான கஷ்டமும் இல்லாமல் என்ன அடியெல்லாம் ஒன்றும் ஏற்படாமல் சுகமாக இருக்கும்படியாக உன்னை பண்ணுறார். அதனால எந்த விதமான தோஷமும் இல்லாமல் இருக்கும்படியான தேவர்களோடு தன்னுடைய பக்தர்களான தேவர்களோடு கூடியவளாக நீ இருக்கிறாய் அப்படின்னார். காதுபானஞ்ச காசியாம் நீ எப்பேற்பட்டது அப்படின்னா, காது உபானம் கடைசியில் சொல்லுவோம் கா சஷ்யா அப்படின்னார். கான்னா சூரியன், சூரியனுக்கு அசஷ்யா சூரியனாலையும் பொறுக்க முடியாதவளா இருக்கேன். அதாவது பாதுகையினுடைய தேஜஸ் இருக்கேன், அது சூரியன் நல்ல தேஜசுடையவன் கேள்விப்பட்டிருக்கோம். நல்ல தேஜசுடையவனான சூரியன் கூட பாதுகையினுடைய தேஜஸ்கிட்ட எதிர்க்கே வர முடியாது. எப்படியானால் மத்தியானம் நல்ல வழி இருக்கிற காலத்தில் நம்முடைய விளக்குகள்லாம் சூரியன் இருக்கிற இடத்துல பிரகாசிக்காதோ, அதே மாதிரி வாதுகை இருக்கிற இடத்துல சூரியனுடைய ஒளியானது பிரகாசிக்காது. அதனால கா சஹ்யா அப்படின்னா சூரியனாலே, அசஹ்யா தன்னுடைய தே பொறுக்க முடியாதவர் அப்படின்னா அர்த்தம். பாது சூரியனை விட அதிக இது ஒளியுடையவள் அப்பேற்பட்டவள் நீ. கா சஹ்யா இன்னும் எப்பேற்பட்டவள் நீ அப்படின்னு கேட்டாக்க, காது உபானஞ்ச கான்னா பிரம்மான் அர்த்தம். கஹான்னா காது உபானஞ்ச அப்படிங்கிறதுனால பிரம்மலோகத்திலேருந்து இங்கே பிரம்மாணத்திலேருந்து வந்தவர். சத்தியலோகத்தில் முதல் முதல்ல பிரம்மா தான் பெருமாளை ஆராதித்தார், செஞ்ச ரங்கநாதனை ஆராதித்தார். அப்போ ரங்கநாதனோட பாதுகை இருந்தது இல்லையா. ஆக சத்தியலோகத்திலேருந்து மறுபடி கீழே இஷ்வாகம் சத்தியில் வந்தவர். அதனால் காது உபானஞ்ச பிரம்மலோகத்திலேருந்து பிரம்மாவத்திலேருந்து இங்கே கீழே வந்தவர். அப்போ ஏற்பட்ட காஞ்சன பாதுகா தங்கமயமான பாதுகையானவள் எப்படி இருக்கா அப்படின்னு கேட்டோன்னாக்க, பாசா சா பாதா, பாசா தன்னுடைய ஒளியினாலே அது சா அப்போ ஏற்பட்ட பாதுகையானது பாதா பிரகாசிக்கிறது. ஆக பாதுகையானது எப்போ ஏற்பட்டது அப்படின்னு கேட்டால், ரொம்ப ராமனுடைய திருவடியை சேர்ந்ததாக இருக்கிறது. அதே சமயத்தில் சத்துருக்கு சத்துரு தேவர்களுடைய சத்துருகள் எல்லாம் போக்கி அவர்களெல்லாம் தன் வசப்படுத்தி தனக்கு தாசர்களாக வச்சுருக்கு. அதே மாதிரி சூரியனுடைய ஒளியை விட மிஞ்சின ஒளியுடையதாக இருக்கு.
அப்பேற்பட்ட தங்கபாதகியானது பிரம்மாண்டத்திலேருந்து கீழே வந்தது இஷ்வாகு வம்சத்தில் என்று பொருள். இரங்க மகாத்மியத்தில் எப்பொழுதும் திறந்தோறும்